காமன்வெல்த் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கல்மாடி நியமிக்கப்பட்டது தொடர்பான சர்ச்சை பிரதமருக்கு புதிய நெருக்கடியை அளித்துள்ளது. டெல்லியில் நடந்த காமன்வெல்த் போட்டிகளை நடத்துவதில் பல கோடி ஊழல் தொடர்பாக போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவரும் காங்கிரஸ் கட்சியின் எம்பியுமான சுரேஷ் கல்மாடி உள்ளிட்ட சிலர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளனர். இந்நிலையில் இந்திய அரசின் தலைமை கணக்கு தணிக்கையாளர் வெளியிட்ட அறிக்கையில் காமன்வெல்த் போட்டி ஒருங்கிணைப்பு குழு தலைவராக சுரேஷ் கல்மாடி நியமனம் செய்யப்பட்டதற்கு பிரதமர் அலுவலகம்தான் பொறுப்பு என்று கூறப்பட்டுள்ளது. சுயலாபத்துக்காக காமன்வெல்த் போட்டி பணிகளை ஒருங்கிணைப்பு குழு பயன்படுத்தியதாகவும் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. மத்திய கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கைக்கு அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி வலியுறுத்தியுள்ளது. ஒருங்கிணைப்பு குழு தலைவராக கல்மாடியை நியமிக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த மறைந்த சுனில் தத் போன்ற மத்திய அமைச்சர்களே வலியுறுத்திய போதும் அவரை நியமித்தது ஏன் என்பது பற்றியும் அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா செய்தி தொடர்பாளர் ரவிசங்கர் பிரசாத் கூறியுள்ளார். சுனில் தத் was a dignified politician of the country, I acknowledge. He was a good minister. Why he was also overruled? Was Mr. Kalmadi so important? He is now in jail. And Sunil Dutt is nowhere in this world to explain. But certainly this government has a moral obligation that when his own ministers were objecting, why was Kalmadi forced, leading to so much of scam? But having said that, I must clarify, Kalmadi is not the only one responsible. The Shunglu Committee report has pointed about a method in the madness and people at very high level involved. All those issues need fair investigation. 2G ஸ்பெக்ட்ரம் ஊழல் பிரச்சினைக்கும் லோக்பால் விவகாரத்திலும் நிலையான கருத்தை கூற முடியாமல் திணறி வரும் பிரதமர் மன்மோகன் சிங்குக்கு மத்திய கணக்கு தணிக்கையாளரின் அறிக்கை இன்னொரு தலைவலியாக வந்து சேர்ந்துள்ளது.